மிக முக்கிய கிரக பயிற்சி நிகழும் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது மே மாதத்தை விடவும் வரவிருக்கும் ஜூன் மாதம் சற்று சவால் நிறைந்ததாக இருக்கலாம் ஜூன் மாதத்தில் நடக்க உள்ள சில கிரக பயிற்சி மற்றும் கிரக அமைப்பின் காரணமாக கொரோனாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தாண்டி சில இயற்கை பேரிடரை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் மறுபுறம் சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் இந்த கொரோனா ஜூன் மாதத்தில் குறைந்து உயிரிழப்புகள் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கிரகங்கள் ஜூன் மாதத்தில் எப்படி மாறுகிறது என்று பார்க்கலாம் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாற்றத்தை சந்திக்க இருக்கிறார்கள் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் கடக ராசிக்கும் அதன் பின்னர் ஜூன் மூன்றாம் தேதி புதன் பகவான் ரிஷபராசிக்கு பக்ர பயிற்சியாகின்றார் ஆகின்றார் அதே போல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஜூன் இரண்டாம் தேதி கடகத்தில் செவ்வாய் பயிற்சியாவதால் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது எப்போதும் மாறிவரும் காலநிலையால் மக்கள் கலங்கக்கூடும் இந்த நேரத்தில் எதிரி நாடுகள் எல்லையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் முதலாளிகள் வாழ்க்கையில் பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் பக்ர பயிற்சி கிரகங்களில் புதனும் ஒன்று பக்கரகதியாக மிதுனம் மற்றும் ரிஷபத்திற்கு செல்லும் புதனால் பொருளாதார ரீதியாக இந்தியா சில சாதகமான பலன்களை பெற முடியும் நிதி நெருக்கடியை போக்க அரசாங்கம் புதிய திட்டங்களை உருவாக்குவார்கள் வணிகத்தில் ஓரளவு நல்ல முன்னேற்றமும் மாற்றத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்புகள் உள்ளது ஜூன் பதினைந்தில் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கின்றார் இதன் காரணமாக புதன் பலம் கொண்டவர்களுக்கு பேச்சில் தெளிவு ஏற்படலாம் வீடு மனை வாங்குதல் மற்றும் செல்வம் அதிகரிக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வணிகங்கள் அதிகரிக்கலாம் இந்த நேரம் மாணவர்களுக்கு ஏற்ற காலம் என்றே கூறலாம் கும்ப ராசியில் அதிசாரமாக இருக்கும் குரு பகவானால் தனி மனிதருக்கும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சாதகமானதாக இருக்காது எதிர்பாராத சில சவால்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிலிருந்து வெளிவர சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் மக்கள் தங்கள் உடல்நிலையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் குருவின் அதிசார பயிற்சியில் சாதகமற்ற நேரங்களில் அரசாங்கம் சரியான முடிவை எடுத்தால் நிலைமையை சரி செய்ய முடியும் அதன் பின்னர் கொரோனா தொற்று நோய் மேலும் பல பகுதிகளில் அதிக கனமழை பெய்யலாம் வெள்ளம் ஏற்படும் இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களின் இயக்கம் உலகளவில் சில சலசலப்பை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆசியா கண்டத்தின் பல நாடுகளில் கனமழை மற்றும் புயல்களால் சாதாரண வாழ்க்கை பாதிப்படைய வாய்ப்புகள் உள்ளது எல்லை மோதல்கள் மாதத்தின் இரண்டு வாரங்கள் இருக்கும் குருவின் அதிசார நிலையினால் சில நாடுகளுக்கு அது நல்லதாகவும் இருக்கலாம் பல நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆர்வம் காட்டுவார்கள் இந்த கிரக நிலைகளின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்று பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் எதிலும் துணிச்சலுடன் முடிவு எடுப்பீர்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு உங்களுடைய குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் எதிலும் வெற்றிக்கான வேங்கடவனை வழிபட்டு வாருங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உடன் பணிபுரியும் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்குவதன் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகம் பொறுமை தேவைப்படும் எதிர்பார்க்கும் சில விஷயங்களில் கால தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பொறுமையுடன் யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலம் மனதிற்கு அமைதி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகளில் மூன்றாவது மனிதர்களின் தலையீடு இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஜூன் மூன்றாம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் வருகிறார் அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார் எனவே ஆரோக்கிய பாதிப்பு புகல் அதிகரிக்கலாம் வாங்கிய கடனுக்காக சொத்துக்களை விரிக்கும் சூழ்நிலையும் உருவாகும் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை இக்காலத்தில் தொடர்வதால் கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் ஏற்படலாம் இந்த மாதம் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது இந்த மாதத்தில் ஒரு சில சிறந்த பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் சில விஷயங்களில் மந்த நிலை காரணமாக முன்னேற்றம் தடைபடும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கை ஓரளவு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத வகையில் செலவுகளை சந்திக்க நேரிடலாம் எனவே பண விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் சக பணியாளர்கள் உங்களை போட்டியாளராக கருதுவார்கள் இருப்பினும் கடின உழைப்பின் மூலம் அவர்களையும் நீங்கள் வென்று விடுவீர்கள் மனப்பதட்டம் காரணமாக உடல்நிலை பாதிக்க வாய்ப்புள்ளது என்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற கவன சிதறல் இன்றி படிக்க வேண்டும் காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை இளம் வயது மகர ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் பல சவால்கள் இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக சில குழப்பங்கள் ஏற்படலாம் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் விட்டு கொடுத்து செல்வதாலும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் இந்த சூழ்நிலையை அனுசரித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க வாய்ப்புகள் உள்ளது இதனால் குடும்ப உறுப்பினர்களின் மனதில் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தும் எனவே உங்கள் வார்த்தைகளில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் திருமண வாழ்வின் நல் இணக்கத்திற்காக நீங்கள் சுக்குர பகவானை பூஜை செய்து வாருங்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண விஷயத்தில் நீங்கள் சில நெருக்கடியான தருணங்களை சந்திக்க நேரிடலாம் திடீர் செலவுகள் காரணமாக பண நெருக்கடி உருவாகும் உங்கள் வாழ்க்கை துணை குடும்பத்தார் மூலம் நீங்கள் பண விஷயங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் வருமானத்தில் இருக்கும் ஏற்ற இறக்க நிலை காரணமாக மனதில் பதட்டம் ஏற்படும் பணப்புழக்கம் சாதாரணமாகவே இருக்கும் இந்த மாதம் பிறரிடம் கடன் வாங்காதீர்கள் செலவுகளை கவனமுடன் மேற்கொள்ளுங்கள் நிதிநிலையில் முன்னேற்றம் கண் அங்ககாரகன் பூஜை செய்து வாருங்கள் அன்றாட பணிகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மேல் எக்காரணத்தை கொண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் சக ஊழியர்களின் குடும்ப பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் அது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நிர்வாகத்தினரை பற்றி உங்கள் சொந்த கருத்துக்களை சக ஊழியர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனெனில் சிறு தவறும் பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்து கொடுக்கும் இந்த மாதம் கூட்டுத்தொழில் மிக சிறப்பாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் குறித்த முடிவுகளில் பொறுமையாக இருப்பது நல்லது கூட்டாளிகளுடன் சில தேவையற்ற கருத்து வேறுபாடு மற்றும் தவறான புரிந்துணர்வு இருக்கும் உங்கள் வார்த்தைகளில் புதிதாக கூட்டுத்தொள் செய்வதற்கான முயற்சிகளை புதிதாக கூட்டுத்தொழில் செய்யும் முயற்சிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் புதிய முதலீடுகள் எதையும் இந்த மாதம் மேற்கொள்ள வேண்டாம் மகர ராசி தொழில் வல்லுநர்களுக்கு எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து அதற்கு தகுந்தார் போல் முடிவு எடுங்கள் ஆராய்ச்சி திறனுக்கான பாராட்டை உங்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து பெறுவீர்கள் அதற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் என்றாலும் அதிலும் சில தாமதங்கள் ஏற்படலாம் உங்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு சனி பகவானை பூஜை செய்து வாருங்கள் தொழிலை பொறுத்தவரை உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள் சந்தை நிலவரம் அனுகூலமற்ற மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது மாத கடைசியில் உங்களுக்கு லாபம் குறையக்கூடும் சக கூட்டாளிகளினால் உங்களுக்கு பிரச்சனைகள் எழலாம் எனவே பொறுமையும் நிதானமும் அவசியம் கடைபிடியுங்கள் விவசாய துறையில் இருப்பவர்கள் வயல் படிகளில் கடின உழைப்பு இருப்பினும் அதற்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது உங்களுக்கு மன நிறைவை அளிக்கும் விதத்தில் இருக்கும் கால்நடைகள் பராமரிப்பில் பணம் அதிகம் செலவாகலாம் அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சுமாராகத்தான் இருக்கும் தலைவலி சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கலாம் மனதில் ஏற்படும் பதட்டம் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் எனவே உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி தியானத்தை மேற்கொள்ளுங்கள் சத்தான உணவை உட்கொள்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இறை வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு குரு பகவானை பூஜை செய்து வருங்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதம் என்று கூற முடியாது முயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் விரும்பும் பாடத்தில் சேர்க்கை பெறவும் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறவும் கடினமாக உழைத்து படிக்க வேண்டும் சில சமயங்களில் மாணவர்களின் தன்னம்பிக்கை குறையவும் வாய்ப்புகள் உள்ளது உங்கள் மனதில் தளர்வும் சோர்வும் வராமல் காத்துக் கொள்ளுங்கள் உங்களை பெற்றோரும் ஆசிரியரும் உற்சாகப்படுத்துவதில் ஆர்வமாக இருப்பார்கள் எனவே அவர்களின் ஆலோசனையை பெறுவது உங்களுக்கு சிறப்பு கல்வியில் முன்னேற்றம் பெறுவதற்கு அங்ககாரகன் பூஜை செய்து வாருங்கள் இம்மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்கள் அல்லல்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள் பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்வதில் கலந்து கொள்ளுங்கள் விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதத்து என்று அரகம்புல் மாலை சாற்றியும் சிதறுகாய் உடைத்தும் வழிபட்டு வாருங்கள் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் சிதறி ஓடிவிடும் ஏகாதசி நாட்களில் பெருமாலை வணங்கி நிதி நிலையில் முன்னேற்றம் பெறுங்கள் விஷ்ணு சகசரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு நேர்மறை சக்திகளை அதிகரித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களால் முடிந்தால் ஆதரவற்றோர்களுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் அன்னதானத்தை அளித்து வாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும் மாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்